பாலகீர்த்திய அவங்க வீட்ல இருக்கிற கம்பத்துல கட்டி போட்டுட்டு வீட்டுல இருக்கிற துர்கையம்மனோட சிலைய திருடிட்டு போக பார்த்தா உதய் அந்த தங்க சிலை பாலகீர்த்தியோட வீட்ல எப்படி வந்துச்சு அத திருடுறதுக்காக எதுக்கு உதய் ஆசைப்படுறான் பசங்க ரெண்டு பேரும் துர்கையம்மனோட அந்த தங்க சிலைய காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படிங்கறத பாக்கலாம் பாலகீர்த்தி அப்படிங்கற ஏழு பசங்க ரகுநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இருந்த சின்ன இடத்துல அவங்க காய்கறி தோட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க

துர்க்கை அம்மன் அப்படின்னு சொன்னாலே நான் ரொம்ப சந்தோஷமாயிடுறேன் அந்த சந்தோஷத்துல நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது சரி சரி சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறமா துர்கை அம்மனுக்கு பூஜை செய்யலாம் இப்ப முதல்ல நாம தோட்டத்துக்கு போலாம் அப்படின்னு கீர்த்தி கூப்பிட்டுக்கிட்டு அவன் வயலுக்கு போனான் அங்க வயல்ல விளைஞ்சிருந்த சில காய்கறிகளை கூடையில போட்டு எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே வீட்டுல இருக்கிற அம்மனோட தங்க சிலைய தொடச்சு வச்சு அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க பூஜையை செஞ்சு அவங்க எடுத்துட்டு வந்த அப்புறம் பாலு கீர்த்தி கிட்ட கேட்டா அக்கா எல்லார் வீட்லயும் அம்மனோட சிலை கண்டிப்பா இருக்கும் ஆ நம்ம வீட்லயும் அதே மாதிரிதான் சிலை இருக்கு ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சிலை மட்டும் ஏங்க தங்கமா இருக்கு இது நம்மளுடைய தாத்தா முத்தாத்தா கொடுத்ததுரா நம்ம குடும்பத்துல எல்லாருமே அப்போல இருந்து அம்மனுக்கு தான் பூஜை பண்ணுவாங்களாம் ஒரு நாள் திடீர்னு அடிச்ச காத்துல நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருந்த அம்மனோட சிலை கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சாமா அத பார்த்து நம்ம தாத்தா ரொம்ப கவலைப்பட்டாராமா இனிமே எப்பவுமே அம்மன் சிலை உடைய கூடாதுன்னு இந்த மாதிரி தங்கத்திலேயே சிலைய செஞ்சாராம் தாத்தாவோட பக்திய பார்த்து துர்க்கையம்மனே அங்க வந்தாங்களாம் அந்த அம்மன் தான் நேரா இந்த சிலையில இருக்காங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க நம்ம வீட்ல இருக்கிற துர்க்கை அம்மனோட சிலைக்கு இவ்வளவு பெரிய கதை இருக்கா ரொம்ப பழைய சிலை இல்ல அப்படின்னா இதோட விலையும் அதிகமா இருக்கும்ல அம்மனுக்கும் விலைக்கும் என்னடா சம்பந்தம் வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா பாலகீர்த்தி பேசுறத உதய் வெளியில் நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் அட இவ்வளவு பெரிய தங்க சிலைனா அதை வித்தா எவ்வளவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப பழைய சிலை வேற எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும் அதை மட்டும் என்னால விற்க முடிஞ்சதுன்னா இந்த வாழ்க்கை புறா சந்தோஷமா நான் வாழ்ந்துடலாம் போல எப்படியாவது அந்த சிலையை திருடியாகணும் அப்படின்னு சொல்லி அவன் நேராவே வீட்டுக்குள்ள போனான் என்னன்னா யார் நீங்க நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க எனக்கு தேவையான பொருள் ஒன்று உங்ககிட்ட இருக்கு அந்த தங்க சிலையை எனக்கு கொடுத்துருங்க அப்படி இல்லனா உங்களை நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்போமா நீங்க தங்க சிலையை கேட்டதும் நாங்க கொடுத்துருவோம்மா நீங்க வெளியில போலனா போலீஸ் கிட்ட இப்பவே சொல்லுவேன் என்னை பத்திய போலீஸ் கிட்ட சொல்ல போறியா அந்த தங்க சிலையை எப்படி எடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வேகமா ஒரு கம்பை எடுத்து பாலிக்கேட்டையை அடிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற கம்பத்தில் அவங்கள கட்டி போட்டுட்டான் அந்த தங்க சிலைய அங்கிருந்து எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் ஒழுங்கா மரியாதையா கேட்டப்பவே கொடுத்துருக்கலாம்ல இப்போ பார்த்தீங்களா எப்படி எடுத்தேன்னு என்னை பத்தி போலீஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் நான் உயிரோடவே வச்சிருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிலைக்குள்ள இருந்து அந்த அம்மனை நேர்ல வந்துட்டாங்க ஏண்டா யாருடா நீ என்னுடைய சிலையை ஏன் பக்தர்கள் கிட்ட இருந்தே தூரமாக்குறியா என்ன வித்து நீ பணக்காரன் ஆகலான்னு பாக்குறியா உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு அவங்க கையில இருந்து ஒரு வெளிச்சத்தை அவங்க வரவழிச்சாங்க அதுல உதய் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் பசங்களா உங்களுக்கு நான் இருக்கேன் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதும் கட்டியிருந்த கயிறு அவந்துக்குச்சே அவங்க உடம்புல இருந்த காயங்கள் மறைஞ்சு போச்சு அம்மா துர்கம்மா எங்களுக்காக நீங்க நேர்ல வந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சந்தோஷமா கேட்டா என்னுடைய பக்தர்கள் ஏதாவது அபாயத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களை காப்பாத்த நான் கண்டிப்பா வருவேன் நீங்க என்னுடைய பக்தர்கள் நான் வராம இருப்பேனா என்ன உன்னுடைய தாத்தா ரொம்ப பக்தியோட தான் இந்த சிலையை செஞ்சாரு அந்த மாதிரி பக்தியோட இருக்கிற சிலையில நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அம்மன் மறுபடியும் அந்த சிலைக்குள்ளேயே போயிட்டாங்க அதுக்கப்புறமா பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் அந்த சிலையை பார்த்து வணங்குனாங்க கொஞ்ச நேரத்துல உதய் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சான் நீ யாரு நான் எங்க இருக்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு பாலோ அக்கா அம்மன் கொடுத்த அடியில இவன் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டான் போல அதான் யாரு யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான் அன்னையில இருந்து கீர்த்தி ரெண்டு பேரும் உதய அவங்க கூட வச்சுக்கிட்டு அவன ரொம்ப நல்லபடியா பாத்துகிட்டாங்க பாலும் கீர்த்தியும் உதயம் பாலு கீர்த்தி கூட இருந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஒரு ஊர்ல கீர்த்தி பாலு அப்படிங்கற அக்கா தம்பி அவங்க அப்பா அம்மா இறந்து போன சோகத்துல இருந்தாங்க யாருமே இல்லை அப்டிங்கறதுனால அவங்க அப்பா அம்மா அவங்களுக்காக கடைசில விட்டுட்டு போன ஒரு அரவை கல்லோட உதவியால தானியங்களை போட்டு மாவு அரைச்சு அதை வித்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதுல கிடைக்கிற கொஞ்சம் பணத்துல ஏதோ பாதி வயிறாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க யாராவது பாலு கீர்த்திக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா இல்ல கடைசி வரைக்கும் இந்த பசங்க பாவம் இப்படியே இருந்துட்டாங்களா அப்படிங்கறத நாம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் கீர்த்தி பாலு அப்படிங்கற அக்கா தம்பி ரெண்டு பேர் சுரேந்திரபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்ல ஊர் ஜனங்களும் அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல அதனால பாலு கீர்த்தி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் பாலுவும் கீர்த்தியும் பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் இருந்த செடிங்களுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தாங்க அக்கா இந்த செடிங்கள தவிர வேற எதுவும் நமக்கு தெரியாது இந்த செடிங்க எப்பவுமே அப்படி இப்படின்னு அசைஞ்சுக்கிட்டு இருக்குமே ஒளிய இதுங்களோ திரும்பி நம்ம கிட்ட பேசுறதோ இல்ல நாமளும் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணுக்கா பாலு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதே ஊர்ல நிறைய பேருக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறது அது ரொம்ப கஷ்டம் வேற எதனா இருந்தா சொல்லு அப்படின்னு சொன்னா கீர்த்தி அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதக்கா நமக்கு எதாவது ஒரு அடையாளம் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிக்கணும் தான் நேற்று கிராமதிகாரி என்கிட்ட சொன்னாரு அவங்க சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க நம்மளும் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் சரி வேணும்னா நம்ம ஒண்ணு செய்யலாம் ரொம்ப நாளாவே நம்ம வீட்டில் ஒரு அரவிக்கல்லும் உரலும் இருக்கு இத்தனை நாளா நம்ம அதை உபயோகப்படுத்தவே இல்லை அதை நம்ம வெளியே எடுத்து அதனால நமக்கு ஏதாவது பயன்படுமானு பார்க்கலாம் இப்பவே இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா கீர்த்தி ஆனா அக்கா அறவைக்கல் ரொம்ப நாளாக பயன்படுத்தாம அப்படியே இருக்கிறது தானே இப்போ அது எந்த விதத்துல நமக்கு உபயோகப்பட போகுது அப்படின்னு சொல்லி அந்த அறவைக்கல்ல எடுத்துட்டு வர்றதுக்காக கீர்த்தி வீட்டுக்குள்ள போனா தம்பி நமக்காக நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு போனது இது மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை முழுக்கவே அவங்க தானோ தர்மோன்னு ஊர் மக்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா நம்மள யாருமே திரும்பி கூட பார்க்கல எல்லாருமே அவங்கவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் மற்றவங்கள நம்ம நம்ப கூடாது நம்ம நமக்குன்னு ஒரு வேலையை அமைச்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கணும்டா அக்கா இது என்ன இது எப்படி நமக்கு பயன்படும் பாலு இப்ப எல்லாருமே மில்லுக்கு தான் போய் அரைக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல யாருமே மில்ல நம்பி இல்ல இத தான் இருந்தாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கீர்த்தி ஊருக்குள்ள போனா ஊருக்குள்ள போய் நான் உங்க எல்லாருக்கும் மாவரிச்சு கொடுக்கற அப்படின்னு எல்லார்டையும் சொல்லி ஊருக்குள்ள பிரச்சாரமும் பண்ணா அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களா கீர்த்தி பாலு வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க அப்படி பாலு கீர்த்தி இது கஷ்டப்பட்டு சொந்தமா ஒரு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு அந்த அறவைக்கல் உதவியால இதோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாலு கீர்த்தி கிட்ட வந்து இப்படி சொன்னான் அக்கா நாம இன்னும் எதுக்காக அறவைக்கல்ல மாவு மட்டும் அரைச்சு விற்கணும் நம்ம வீட்லயே ஒரு உரல் இருக்குல அந்த உரல மிளகாய் எல்லாம் போட்டு தோல் பண்ணி அதையும் சேர்த்து வைக்கல அப்படின்னு அட ஆமா நம்ம வீட்ல அந்த நான் நல்ல நீ ஞாபகப்படுத்தின அந்த போயிட்டா பத்தியும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்டா பாலு அப்படின்னு சொன்னா கீர்த்தி ஒரு நாள் கீர்த்தி பாலு கிட்ட வந்து இப்படி சொன்னா தம்பி நீ சொன்ன மாதிரியே நான் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த உரளை பத்தி சொன்ன அதை கேட்டு ரமணம்மா அப்படிங்கிறவங்க மஞ்சள் அடிக்க காசு கொடுத்திருக்காங்க இதோ மஞ்சள் கொம்பு அப்படின்னு பால கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லி உலகதுக்கு அப்புறம் அந்த போட்டு அவன் இடிச்சுக்கிட்டு இருந்து தங்க காசுகள் வெளியே வந்து விழுந்துச்சு அத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க தம்பி இது ஒரு மந்திர ஊரல்னு நினைக்கிறேன் இதுல இருந்து தங்கமா வெளிய வருது பாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா இந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு நம்ம சேட்டு கடைக்கு போலாம் இது உண்மையான தங்கமா அப்படி இல்லனா போலியான்னு தெரிஞ்சிரும் என்ன சொல்ற அதுக்கப்புறமா பாலுகீர்த்தி அந்த உரலை கிடைச்ச தங்கத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் தங்க வியாபாரம் செய்யற சேட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க பசங்க எடுத்துட்டு வந்திருக்கிற அந்த தங்கத்தை பார்த்து அந்த சேட்டை இப்படி சொன்னா பசங்களா இதெல்லாம் உண்மையான தங்கம்தா இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா இதுக்கு நிறைய பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை பசங்களோட கையில வச்சான் அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க அக்கா இந்த மந்திர உரளால நமக்கு நிறைய தங்க காசுகள் கிடைச்சிருக்கு இது நம்மளதுதான் நமக்கு தெரியாம நம்ம வீட்டுல இருந்திருக்கு போல இந்த உரலை போட்டு அரைக்கும் போதெல்லாம் நமக்கு பணம் கிடைக்குதுன்னா உண்மையிலேயே நாங்க அதிர்ஷ்டசாலிங்க அக்கா தம்பி நமக்கு உண்மையாவே தான் கிடைச்சிருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ சுலபமா காசு கிடைச்சதுன்னு இஷ்டத்துக்கும் செலவு பண்ண கூடாது போய் நல்லபடியா படிச்சு பெரிய ஆளாகலாம் அதுதான் நம்ம நம்ம அம்மா கொடுக்கற பரிசு அப்படின்னு சொன்னா அன்னையில இருந்து பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போதெல்லாம் அவங்க மந்திர உரலோட உதவியால பணத்தை சம்பாதிச்சாங்க அப்படி பாலு கீர்த்தி அந்த மந்திர உரலோட உதவியால நல்லபடியா பணம் சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்தாங்க